மனுஷன மனுஷன் திண்ட காலத்துல தர்ம நெறிமுறைகள் பெருகிட வென்றுதான் நச்சாதிய படச்சா. போராட்டம் எல்லாம் மனுஷனுக்கு தேவை, போராட்டம் இல்லாம வெற்றி இல்லை. இப்போ அட்வான்ஸ் வாங்கியில பூஜை பொடியில் வாங்கியில எல்லாம் தும்பும் மாடி மாதிரி தலையாட்டுவாங்க. ரோப் கொண்டு வந்தா டமால் அந்து விழுகிற மாதிரி கொண்டு வருவாங்க. சினிமாங்கிறது அப்படிதான். என் படம் எல்லாத்துலேயும் மெசேஜ் இருக்கு, பயங்கரமா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஒரு ஒரு மனுஷனோட லைஃப்லையும் நிறைய போராட்டங்கள் இருக்கும். எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் போராட்டங்களை சந்திச்சு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு ஆக்டராக நிறைய போராட்டங்களை உங்கள் லைஃப்பில் சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? போராட்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒரு நடிகன் ஆகணும்னு முடிவெடுத்தேன். அண்ணன் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எங்கள் அண்ணன் எனக்கு நேர் மூத்தவர், முகமது அலி. அங்கே ஒரு போராட்டம்னு தான் சொல்லலாம். அங்கேருந்து 10வது படிச்சுட்டு கீழே பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஓடிட்டேன். நடன பள்ளியில் சேரணும், அப்புறம் இந்த நடிப்பு கல்லூரியிலாம் சேரணும் அப்படின்ட்டு பாம்பே ஓடி போயிட்டேன். பாம்பே அதுக்கப்புறம் அது ஒரு போராட்டம், பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிட்டது. அப்புறம் அங்கே பிஏ ஃபஸ்ட் இயர் போபால் யூனிவர்சிட்டியில் பண்ணினேன். அப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் நடிகன் ஆகணும்னு தான் நான் வந்தோன்ட்டு பாம்பே பாம்பேயில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன். அங்கே ஒரு போராட்டம். அங்கே அத்தனை பேர்த்தில் நான் மெரிச்சாகி ஒரு நடிகை நான் நிலை நிறுத்துறதுக்கு ஒரு போராட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து, சென்னையில் 9 வருஷங்கள் ஒரு நடிகனாகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நடிகனாகியாச்சு, பொது சேவையில் இறங்கலான்ட்டு அரசியல் கட்சி அது இதுன்னு பாமகவில் இருந்தேன். அப்புறம் விலகினேன். மறுபடியும் ஒரு சில இயக்கங்கள் இருந்தேன், விலகினேன். தேர்தலில் நின்றேன். ஸோ போராட்டம் மாதிரி பிரச்சனைகள் தினமும், பிரச்சனையை சாப்பிட்டு பிரச்சனையை வெளியே ஏற்றிட்டு பிரச்சனையை போத்திக்கிட்டு பிரச்சனையை படுத்துக்கிட்டு பிரச்சனையை தலையணை வச்சு தலையணையாக பிரச்சனைகள வச்சு படுத்துக்கிட்டு எழுந்திரிச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனைகளோடே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி போராட்டமெல்லாம் மனுஷனுக்கு தேவை, போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. அது எதுக்காக ஏன் செய்கிறோங்கிறது தான் இருக்குது. என்னுடைய எல்லா போராட்டமே நியாயமானதாக தான் இருக்குது. இறுதியில் நான் வெற்றி பெறுவேன். உங்களை கவர்ந்த 10 பேர் யார் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? விஜயகாந்த். விஜயகாந்த் என்ன மாதிரி நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்ன அறிமுகப்படுத்தியிருக்காரு? சரத்குமார். நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த விதத்தில் மிகச்சிறந்த மனிதர் ரஜினிகாந்த். மிகவும் எளிமையானவர், ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறவர். அவர் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங்னு சொல்லலாம். அடுத்து காமராஜர், நான் பார்க்கல. எம்ஜிஆர். அடுத்ததான் பாபா சாஹேப் அம்பேத்கர். நண்பர் திருமாவளவன் எனக்கு பிடிக்கும். வேறு நிறைய பேர் பிடிக்கும், திடீர்னு இப்போ கேட்குறதுனால சொல்ல முடியல. என் தாயார், என் தகப்பனார், அவங்க தான் முதல் முழுமுதல் காரணம். என் தாயார் சபூராமால் அவர்கள், அவங்க என்னை ரொம்ப எளிமையாக வளர்த்துருந்தாங்க. ஒரு சினிமா கூட பார்க்க அனுமதிச்சது கிடையாது. ஒரு தப்பி தவிர எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போயிட்டு திட்டுத்தனமாக வீட்டுக்கு வந்தாலும் கம்பு எடுத்துகிட்டு அடிப்பாங்க, விடமாட்டாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க. 8 நேரம் தொழுகிறவங்க, ரொம்ப இபாதத்தாக இருந்தவங்க சபூராமால்னு. அவங்க சபூர்னா பொறுமைன்னு பேர். சபூராமால்னு 6 குழந்தைகள்னா, 6 அண்ணன் தம்பி, 1 அக்கா எங்களுக்கு. அவர் ஊரில் மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கினவங்க எங்கள் அம்மா. நிறைய திருமணங்கள்லாம் எங்கள் அம்மா தான் போய் நடத்தி வைப்பாங்க, தாலி எடுத்து கொடுக்க சொல்லி. நாங்கள்லாம் ஸ்கூல்லாம் போயிட்டதுனால அங்கங்கே வெளியே வந்ததுனால எங்கள் அம்மா அப்பப்போ எல்லா திருமணங்களுக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. மியூசிக்காரர் அப்துல் சலாம் ராவுத்தர், எங்கள் அப்பா ஜவாதுபட்டி அவரோட ஊர், நான் பிறந்த ஊரும் அதுதான். அவர் அவரோட வீரத்துக்காக எனக்கு பிடிக்கும். நடிகனாகி என்னை பார்க்க கொடுத்து வைக்கல. எல்லாம் ரெண்டு பேருமே முன்னாடியே இருந்துட்டாங்க. அந்த வருத்தம் சாகிற வரைக்கும் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். எனக்கு நடிப்புக்கு வர காரணம், எனக்கு எனக்கு நேர் மூத்தவர் முகமது அலி அண்ணன். அவர் பிஏ படித்தவர் ஜமாலியாவில், திருச்சியில். அடுத்து சையத் அலி அண்ணன், எல்லாத்துக்கும் மூத்தவர். அவர் தான் எங்களை படிக்க வச்சவர், ரொம்ப ஒரு பொறுப்பானவர், மூத்த மகனாக நடந்துக்கிட்டவர். இப்போ திண்டுக்கல் இருக்காங்க, திண்டுக்கல் பாய்னு சொல்லுவாங்க, அலி பாய்ன்னு. ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்களேன். என்ன எல்லாம் தலை, இப்போ அட்வான்ஸ் வாங்கியில் பூஜை பொடியில் வாங்கியில் எல்லாம் தும்பும் மாடி மாதிரி தலையாட்டுவாங்க. பார்த்தா வேலை அவ்வளோ இருக்காது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தா அது அப்படித்தான். சினிமாங்கிறது அப்படி தான்.
பணம் வாங்கியில் எல்லாம் ஹாப்பியாக சிரிச்சுட்டு வாங்குவாங்க, வேலை அவ்வளோ நடக்காது. இருந்தாலும் அப்படியே மறப்போம் மன்னிப்போம்ட்டு வேலை முடியணுமென்ட்டு அப்படியே போக வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு ஃபைட்டர் வேணும்னு சொல்லுவோம், அப்படி வரமாட்டாங்க. ரோப் கொண்டு வந்தால் டமால் அந்த விழுகிற மாதிரி கொண்டு வருவாங்க. அது அந்த மாதிரி தான், இந்த கேமராமேன் கேட்ட கேமரா வராது. ஸ்பாட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நிப்பாட்டினா 1.5 லட்சரூபா 1 லட்சரூபா வீணாக போயிடும். அதனால் சில காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. படம் தயாரிப்புங்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். நூற்றுக்கணக்கான படங்கள் நான் தயாரிப்பேன். இந்த வருஷங்கள்லேருந்து வருத்துக்கு குறைஞ்சது 2 படம் நான் எடுப்பேன். உங்கள் மனசை கவர்ந்த படங்கள் எது எது? நான் நடித்த கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி, ஷோலே, முகலே ஆசம், அமிதாப் பச்சனோட பல படங்கள் எனக்கு பிடிக்கும். அமிதாப் பச்சனோட மிஸ்டர் நட்வர்லால், தரம்வீர், ஜிதேந்திரா, தர்மேந்திரா, இந்த மாதிரி தமிழில் முத முத நான் பார்த்த படம் குலே பகாவளி, எம்ஜிஆர் படம். அண்ணன் கூப்பிட்டு போய் திட்டுத்தனமாக அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சைக்கிளில் கூப்பிட்டு போவார் மூலையாண்டிப்பட்டிக்கு. கமலஹாசன் அண்டு சுஜாதாவா நடிச்சிருப்பாங்களே, கே பாலச்சந்தர், ஒரு ஊதாப்பூ கணிசமிட்டுக்கிறது. அது அந்த 13 வயசு அந்த பருவம், பள்ளிக்கூடத்தில் நான் ஈரவாகணும்னு ஒரு துடிச்சிட்டு இருந்த நேரங்கள் அந்த சின்ன வயசுலேயே, அது ரொம்ப பாதித்த படம் ஒரு ஊதாப்பூ கணிசமிட்டுக்கிறது. அப்புறம் நிறைய படம் இப்போ இது சொல்லியிருக்கிறேன்னு தான், இது மட்டும்தான் இல்லை, எத்தனையோ படங்கள் சொல்லலாம். ராஜ்கபூர் படங்கள் பிடிக்கும். இந்தி படங்களில் முகேஷ் பாடல்கள் இடம்பெற்ற எல்லா படமும் பிடிக்கும். ஆமாம், இந்தி ஒரு 6 வருடங்கள் தான் அங்கே இருந்தனால அந்த பாதிப்பு நிறைய எனக்கு. பாடல்கள், முகேஷ் வாய்ஸ், எல்லா பாடமே எனக்கு பிடிக்கும். முகேஷ் வந்து அவர் குரல், அவர் ஒத்த குரல் உலகத்திலேயே யாருக்கும் இல்லை. இப்போ யேசுதாஸுக்கு ஒரு பேத்தாஸ் குரல் இருக்குது, ஆனால் அவர் கம்பீரம் இருக்கும். ஆனால் அவர் குரலில் டுயட் பண்ணாலும் அதில் ஒரு சோகம் இருக்கும். அந்த ஒரு சோக குரல் முகேஷ் குரலுக்கு ஈடு இணையாக இது வரைக்கும் நானும் ஆயிரக்கணக்கான ஆங்கிலம் எதுனையோ கேட்டிருக்கோம். முகேஷ் குரல் அளவுக்கு ஒரு சோகம் நிரம்பிய ஒரு குரல் உலகத்திலே இல்லை. அதான் ராஜ்கபூர் அதுக்கப்புறம் நடிக்கல, அவர் இறந்ததுக்கப்புறம். தேர் கோஸ் மை வாய்ஸ் அப்படின்ட்டு அவர் பாடியை பார்த்து அழுதபடி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் நடிக்கலை. அந்த அதனால் எல்லா பாடல்களும் பிடிக்கும். உங்களுக்கு பெண் ரசிகர்கள் இருக்காங்களா? அவங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு நிறைய ரசிகர்கள், அதில் எந்த யாராலும் அதெல்லாம் தடுக்க முடியாது. அதை வச்சு தான் இப்போவும் பட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே நான், ஏ கிளாஸில் தான் 6, 7, 8, 9, 10 வரைக்கும் ஏ கிளாஸ்னால் அதில் 5 பெண்கள், நாங்கள் 20 ஆண்கள் இப்படி இருப்போம் தனித்தனி. இதில் மற்ற பி சி டிலெலாம் ஒன்லி ஆண்கள் மட்டும் இருப்பாங்க. அப்படி இருந்தனால எனக்கு இப்போ இலக்கிய மன்ற செயலாளராக நான் நின்னேன்னா எல்லா பெண்களும் எனக்கு ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு இதுலேயும். அந்த ஒரு ஆதரவு அவங்களது இருந்தது. அது எப்போ தொடர்ந்தது? கேப்டன் பிரபாகரன்லேருந்து அவங்க என்னை திட்டினாலும் கூட, பல படங்களில் வில்லனாக கொடூரமான வில்லனாக நடிச்சிருந்தாலும் கூட, என்ன ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அவங்க ஆதரவை ஃபோனில் பாராட்டியிருக்காங்க, கடிதங்கள் பல வந்துட்டு இருந்திருக்கு. அந்த விதத்தில் பெண் ரசிகர்கள் எனக்கு ரொம்ப அதிகம். இன்னொன்று என் மனைவியின், அது என்ன, தாசன், மனைவி தாசன் சொல்லலாம். எனக்கு 2 மனைவிகள், 2 பேரும் எனக்கு பிடிக்கும். அபிதா பானும் அமிதா பானும் 2 பேர். அதாவது நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் வீட்டுக்கு புருஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு உதவுற வேலைகளை நான் செய்வேன். அவங்கள எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இதில் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களோட படங்களில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க? என் படம் எல்லாத்துலேயும் மெசேஜ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மற்ற எந்த கதாநாயகர்களின், எந்த தயாரிப்பாளர்களின் படத்தில் வர்ற மெசேஜ்களை விட என்னோடய படத்தில் இருக்கிற மெசேஜ் ரொம்ப ஹெவியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சல்யூஷன் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு படத்தில். மனுஷன மனுஷன் திண்ட காலத்தில் தர்ம நெறிமுறைகள் பெருகிட வென்று தான் நச்சா அதிக படைச்சா, மனசை ஒழுங்கா திருந்தி வாழச்சா அதிக படைச்சா, விஞ்ஞானம் முன்னேறி விண்ணில தினமும் பறக்கிற போது மண்ணிலையம் பேதம் பார்க்கிற, அட ஞான சுனியே தாழ்ந்தவன் நியவனு இங்கே இல்லை, அட மனித பிண்டமே மேல் சாதியின் நியவனு இங்கே இல்லை, ஏறு பிடிச்சி உழுதாதாண்டா உனக்கு கிடைக்கும் சோறு, சாணி மிதிச்சு உழவ உழைச்சாதாண்டா உனக்கு உணவு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லையும் எனக்கு மெசேஜ் இருக்கும், ஒரு காட்சியிலேயும் மெசேஜ் இருக்கும். இந்த பாட்டை எழுதுனது யாருங்க? நான் தான். இதுக்கு எழுதுறதுக்கு என்ன பட்டறிவு இந்த இதுதானே, நமக்கு ஒன்றும் மிக பிரத்யேக திறமையெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. பாடல்கள் யாரும் எழுதலாம். அரசியலில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாம் குடும்பம் குழந்தை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சொத்து சேர்த்து சேர்த்து செத்து போய்கிட்டு இருக்காங்க, கண்ணு முன்னாடியே அடிச்சு செத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க மனுஷன்.
எதையும் கொண்டு போக முடியாது. யூ பான் நத்திங், யூ லிவ் நத்திங், அண்ட் கோ வைல் கோ யூ கோ டேக் நத்திங். அப்படி ஒரு அறிஞன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வர ஒரு குறிப்பிட்ட பெரியவினரை அடக்கி ஒடுக்கி அவனை முன்னேறக்கூடாதுங்கிற சில இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம சகோதரத்துவமாக வாழணும். அஸ் அ வில்லனா உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? நல்லவனாக நடிப்பவன் எல்லாம் நல்லவனாக இல்லைங்கோ, கெட்டவன் பேர் எடுத்ததுனால நான் கெட்டவன் இல்லைங்கோ இல்லைங்கோ. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கருத்து என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு ஒதுக்கீடுன்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து யாராவது தடுத்துக்கிட்டு இருக்காங்களா சார்? எங்கேயும் நின்று எங்கேயும் வரலாம் இல்லையா? ஏதாவது ஒரு தொகுதியில் இங்கே ஆண் மட்டும்தான் நிற்கணும், சீப்போ பெண் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, பெண்கள் வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. வீட்டை நிர்வகிக்கிறவங்க நாட்டை நிர்வகிக்க முடியும். அதனால் திறமை இருக்கிறவங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும், அதிகாரத்தை செலுத்தணும், அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த துறையிலையும் வரலாம், பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பெண்கள் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க, அதெல்லாம் பாராட்டலாம். நம்ம பெண்கள் வயிற்றில் தான் நம்ம பிறக்கிறோம். பெண்ணுக்கு ஈடு இணையே கிடையாது. தாய் மிகச்சிறந்த படிப்பறிவுவாதிகளான KumudamDigital நேயர்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த வணக்கம். தாங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.